நான் பிறந்த ஊர் என்னுடைய பெயரில் பேசு மணி என்று கூப்பிடுவார்கள். பேசு மணி என்று சொன்னால் பே என்பது பெண்ணாத்தூரையும் சு என்பது எனது தந்தையார் சுந்தரேசனையும் குறிக்கும். இந்த பெண்ணாத்தூர் என்பது வடார்காடு மாவட்டத்தில் திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள ஊர். இரண்டு பெண்ணாத்தூர் இருக்குது, ஒன்று மேல் பெண்ணாத்தூர் வேலூர் பக்கத்தில், இன்னொரு பெண்ணாத்தூர் கீழ் பெண்ணாத்தூர் திருவண்ணாமலைக்கு இருக்கின்றது. ஆகவே நான் பிறந்த ஊர் திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள பெண்ணாத்தூர். பிறந்த தேதி 2/11/1933. என்னுடைய பெற்றோர்களில் தந்தை பெயர் சுந்தரேசன், தாயார் பெயர் சேது லட்சுமி. என்னுடன் உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள். 2 சகோதரர்களும் இப்பொழுது இல்லை, நான் ஒருவன் தான் இருக்கின்றேன். 2 சகோதரிகளும் காலமாகிவிட்டார்கள். எனக்கு என்னை பற்றி அறிமுகம் என்று சொன்னால், என்னுடைய அரசியல், ஆன்மீக, சமூக, பண்பாட்டு உணர்வுகள் அனைத்திலும் சிலம்புச்செல்வர் மாப்போசியின் தாக்கம் மிக மிக உண்டு. நான் அரசியலை பற்றியும் நாட்டுப்பற்று பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு மிக மிக மாப்போசி ஐயாவர்களுடைய பேச்சுகளும் எழுத்துகளும் மூல காரணங்களாக இருந்தன. அவருடைய குறிப்பாக இந்திய தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது அன்று எனும் கோட்பாடு அக்காலத்தில் தேவைப்பட்டது. தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இந்திய தேசியத்தை கைவிடச் சொல்லுவார்கள். இந்திய தேசியம் பேசுபவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பொருட்படுத்த மாட்டார்கள். இந்த இரு முரண்பாடுகளுக்கு இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்தி ஒரு தெளிவான தமிழின பார்வையை உருவாக்கி கொடுத்தவர் நான் அறிந்த வரையில் தமிழகத்தில் ஐயா மாப்போசி அவர்கள் ஒருவரே. மற்றவங்களாம் இருந்திருக்காங்க, ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் உருவாக்கக்கூடிய அந்த கோட்பாடு தான் தமிழருடைய இன நலத்திற்கும் இந்திய நலத்திற்கும் மிக மிக பயன்படக்கூடியது, பயன்பட்டே கொண்டே இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஐயா மாப்போசி அவர்களை என்னுடைய அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பேறு எனக்கு வாய்த்தது. இலக்கியத்துறையில் நீங்கள் ஈடுபட்டது எப்படிங்க? இலக்கிய திரையில் ஈடுபடும்பொழுது ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. ஐயா அவர்கள், இந்த மாப்போசி ஐயா அவர்கள் தமிழரசு கழகத்தை நிறுவியதன் மூலம் கட்சி அரசியலை விட பொது அரசியல்தான் அக்கால தேவைக்கு ஏற்றது என்ற நோக்கில் அவர் அரசியலையும் இலக்கியத்தையும் இணைத்தே சிந்தித்து பேசி வந்திருக்கின்றார்கள். இது ஒருமுறை அறிஞர் அண்ணா அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தமிழக அரசியல் தலைவர்களிலே அரசியலையும் இலக்கியத்தையும் இணைத்து எடுத்து விரிவுரையாக்குவதில் மாப்போசி அவர்களுடைய தனி இடம் உண்டு. ஆகவே ஒருமுறை அவருடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அரசியல் பாலைவனமாகிவிட்டால் அந்த பாலைவனத்தை கடக்க இலக்கிய இதயம் வேண்டும். மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே அரசியலை இலக்கியத்திற்காகவும் இலக்கியத்தை அரசியலுக்காகவும் பயன்படுத்தும் ஒரு புதுமை கோட்பாட்டை மாப்போசி அவர்கள் அரசியல் பொது வாழ்வில் மிக அருமையாக வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அவரை ஒட்டித்தான் நான் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டேன். அடுத்தபடியாக என்னுடைய இலக்கிய ஈடுபாட்டிற்கு மூல ஊற்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். கிட்டத்தட்ட பாரதியார் உருவாக்கியவர்தான் மாப்போசி என்பதை அவரே எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே இலக்கியத்தில் ஈடுபாடு என்று சொல்லும்பொழுது அரசியலை மறுத்தோ அரசியலை துறந்தோ ஒரு கண்ணோட்டம் வராது. அரசியலுக்கு இலக்கியம் பயன்பட வேண்டும், இலக்கியத்தை அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் இருப்பதால் எனக்கு அரசியலோடு மாப்போசி ஐயாவுடைய தமிழரசு கழகத்தில் சேர்ந்த பிறகு இலக்கிய ஆர்வமும் எனக்கு ஊற்றெடுத்தது. நான் பிறந்த ஊர் என்னுடைய பெயரில் பேசு மணி என்று கூப்பிடுவார்கள். பேசு மணி என்று சொன்னால் பே என்பது பெண்ணாத்தூரையும் சு என்பது எனது தந்தையார் சுந்தரேசனையும் குறிக்கும். இந்த பெண்ணாத்தூர் என்பது வடார்காடு மாவட்டத்தில் திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள ஊர். இரண்டு பெண்ணாத்தூர் இருக்குது, ஒன்று மேல் பெண்ணாத்தூர் வேலூர் பக்கத்தில், இன்னொரு பெண்ணாத்தூர் கீழ் பெண்ணாத்தூர் திருவண்ணாமலைக்கு இருக்கின்றது. ஆகவே நான் பிறந்த ஊர் திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள பெண்ணாத்தூர். பிறந்த தேதி 2/11/1933. என்னுடைய பெற்றோர்களில் தந்தை பெயர் சுந்தரேசன், தாயார் பெயர்
சேது லட்சுமி. என்னுடன் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரர்கள், இரண்டு சகோதரிகள். இரண்டு சகோதரர்களும் இப்பொழுது இல்லை, நான் ஒருவன் தான் இருக்கின்றேன். இரு சகோதரிகளும் காலமாகிவிட்டார்கள். எனக்கு என்னை பற்றி அறிமுகம் என்று சொன்னால், என்னுடைய அரசியல், ஆன்மீக, சமூக, பண்பாட்டு உணர்வுகள் அனைத்திலும் சிலம்பு செல்வர் மாப்போசியின் தாக்கம் மிக மிக உண்டு. நான் அரசியலை பற்றியும் நாட்டுப்பற்றை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு மிக மிக மாப்போசி ஐயா அவர்களுடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் மூல காரணங்களாக இருந்தன. அவருடைய குறிப்பாக இந்திய தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது அன்று எனும் கோட்பாடு அக்காலத்தில் தேவைப்பட்டது. தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இந்திய தேசியத்தை கைவிடச் சொல்லுவார்கள். இந்திய தேசியம் பேசுபவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பொருட்படுத்த மாட்டார்கள். இந்த இரு முரண்பாடுகளுக்கு இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்தி ஒரு தெளிவான தமிழின பார்வையை உருவாக்கி கொடுத்தவர் நான் அறிந்த வரையில் தமிழகத்தில் ஐயா மாப்போசி அவர்கள் ஒருவரே. மற்றவங்களாம் இருந்திருக்காங்க, ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் உருவாக்கக்கூடிய அந்த கோட்பாடு தான் தமிழருடைய இன நலத்திற்கும் இந்திய நலத்திற்கும் மிக மிக பயன்படக்கூடியது, பயன்பட்டே கொண்டே இருக்கும் என்ற அடிப்படையில் தான் ஐயா மாப்போசி அவர்களை என்னுடைய அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பேறு எனக்கு வாய்த்தது. இலக்கியத்துறையில் நீங்கள் ஈடுபட்டது எப்படிங்க? இலக்கிய திரையில் ஈடுபடும்பொழுது ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. ஐயா அவர்கள், இந்த மாப்போசி ஐயா அவர்கள் தமிழரசு கழகத்தை நிறுவியதன் மூலம் கட்சி அரசியலை விட பொது அரசியல்தான் அக்கால தேவைக்கு ஏற்றது என்ற நோக்கில் அவர் அரசியலையும் இலக்கியத்தையும் இணைத்தே சிந்தித்து பேசி வந்திருக்கின்றார்கள். இது ஒருமுறை அறிஞர் அண்ணா அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தமிழக அரசியல் தலைவர்களிலே அரசியலையும் இலக்கியத்தையும் இணைத்து எடுத்து விரிவுரையாக்குவதில் மாப்போசி அவர்களுடைய தனி இடம் உண்டு. ஆகவே ஒருமுறை அவருடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். அரசியல் பாலைவனமாகிவிட்டால் அந்த பாலைவனத்தை கடக்க இலக்கிய இதயம் வேண்டும். மிக மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே அரசியலை இலக்கியத்திற்காகவும் இலக்கியத்தை அரசியலுக்காகவும் பயன்படுத்தும் ஒரு புதுமை கோட்பாட்டை மாப்போசி அவர்கள் அரசியல் பொது வாழ்வில் மிக அருமையாக வழிகாட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அவரை ஒட்டித்தான் நான் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டேன். அடுத்தபடியாக என்னுடைய இலக்கிய ஈடுபாட்டிற்கு மூல ஊற்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். கிட்டத்தட்ட பாரதியார் உருவாக்கியவர் தான் மாப்போசி என்பதை அவரே எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே இலக்கியத்தில் ஈடுபாடு என்று சொல்லும்பொழுது அரசியலை மறுத்தோ அரசியலை துறந்தோ ஒரு கண்ணோட்டம் அங்கு வராது. அரசியலுக்கு இலக்கியம் பயன்பட வேண்டும், இலக்கியத்தை அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் இருப்பதால் எனக்கு அரசியலோடு மாப்போசி ஐயாவுடைய தமிழரசு கழகத்தில் சேர்ந்த பிறகு இலக்கிய ஆர்வமும் எனக்கு ஊற்றெடுத்தது. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒப்புக்க வேண்டியதுதான். மொழி வழியாக பார்க்கும்பொழுது தமிழை வைத்து தான் இனத்தை பற்றி வரையறுக்க முடியும். இன வரையறை என்று சொல்லும்பொழுது மொழியினுடைய ஒரு ஆதிக்கம்தான் தெளிவுதான் இருக்கின்றது. இந்த திராவிடம் என்று சொல்லும்பொழுது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு மொழியியல் அடிப்படையான ஒரு வாதம். அதை ஒரு முறை சொன்னார்கள், மேக்ஸ் மூலரே சொன்னார். நான் கூட ஆரம்ப காலத்தில் இந்த ஆரிய என்ற சொல் வந்து இனவாத சொல் என்று தவறாக புரிந்து கொண்டு விட்டேன். இந்த ஆரிய என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், மரியாதைக்குரியவன், வணக்கத்திற்குரியவன். புத்தர் வந்து மிகச்சிறந்த ஆரியன் என்று தம்மபத்திலே சொல்கிறாங்க, அம்பேத்கரே சொல்கிறார். இவ்வளவு சொல்லியும் கூட ஆரியன் என்ற சொல் இனவாதத்தை குறிப்பது என்பதை அழுத்தம் திருத்தமாக மேலை நாட்டு ஆய்வாளர்கள் புகுத்தி விட்டார்கள். இந்தியாவினுடைய பண்பாட்டு இலக்கியத்தை எவ்வாறெல்லாம் கூறுபடுத்தி வேறுபடுத்தி ஆதாயம் தேட வேண்டுமோ அந்த அடிப்படையில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சார்ந்த சில ஆய்வாளர்கள் மேக்ஸ் மூலரே அந்த இதுக்கு பலியாகிட்டார். பின்னால் வருத்தமாக சொல்கிறார், நான் கூட தவறாக ஆரியன் ஒரு இனம் சொல்லிட்டு அது இனவாத சொல் அல்ல, அது ஒரு பண்பாட்டு சொல் என்று சொன்னார்கள். அது எல்லாம் என்ன ஆகிடுத்துன்னா அது வழக்கத்தில் வேறு ஊன்றி விட்டதால் என்னால் திரும்பி பெற முடியும். திருவிக்கா சொல்கிறார்,
இந்த ஆரியம் என்ற ஒரு வார்த்தை இனவாத சொல் அல்ல என்பது நடுநிலை நிற்கும் ஆய்வாளர்களால் நிறுவப்பட்டு விட்டது. விடாமல் இன்னும் சொல்லியிருக்கார்கள். அவர் ஐயா அவர்கள் அந்த காலத்தில் ரொம்ப அருமையாக பேசுவார். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு திராவிடன் திராவிடன் சொல்கிறீ, தமிழ்நாட்டை எல்லையை தாண்டி போய் நீ சொல்ல முடியுமா அல்லது சொல்ல வைக்க முடியுமா? நீங்கள் சொல், அங்களை சொல்ல எந்த கேரளனாவது, எந்த கன்னடனாவது, எந்த ஆந்திரனாவது தன்னை திராவிடன் என்று சொல்ல வைக்க உன்னால் முடிந்ததா? சொல்ல வைக்க முடியாத ஒரு கோட்பாட்டை வைத்து கொண்டு திராவிடன் 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 என்று சொன்னால் அது வரலாற்று பிழை. திருவிக்க அவரோடு சொல்ல ஒரு இடத்துல வரலாற்று ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த ஆரியன் திராவிடன் என்ற சொற்கள் இனவாதத்திற்காக வேறு ஊன்றி போய்விட்டது. இது தமிழகத்தின் ஒரு துரதிருஷ்டம் என்று சொல்லுகின்றார்கள். அது எந்த இது மிக தெளிவாக தமிழக அரசியல் தலைவர்களிலே, தமிழக சிந்தனையாளர்களிலே ஐயா மாப்போசி அவர்கள் தான் தமிழ் முரசு மூலம் மிக அருமையாக போராடியிருக்கின்றார்கள். அவருடைய அரசியல் வாழ்க்கையினுடைய வரலாற்று காலகட்டங்களில் ஒரு காலகட்டம் மிக மிக குறிப்பிடத்தக்க காலகட்டம். நான் அது ஐயாக்கிட்டே பேசியிருக்கேன் ஒரு தடவை. திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகள் என்று ஓராண்டு காலம் ஒரு கட்சியை பெயர் சொல்லி எதிர்க்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டவர் மாப்போசி. அவரது விரும்பி செய்யவில்லை, அது தள்ளப்பட்டவர். ஆகையினால்தான் ஓராண்டு காலம் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகள் என்பதை நடத்தினார்கள். அந்த மாநாடு என்பது திராவிட இயக்கத்தை வெறுப்புக்காக சொல்லப்படவில்லை. திராவிட இயக்கத்தினர் புகுத்திய முரண்பாடுகளை, பழையன கோட்பாடுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு யார் தமிழன், எது தமிழ் இலக்கியம், எது தமிழ் பாரம்பரியம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சங்க இலக்கியம்தான், அதுக்கு மேலே வரமாட்டாங்க. ஆனால் சங்க இலக்கியத்திலிருந்து தற்கால பாரத இலக்கியம் எல்லாமே தமிழ் இலக்கியம்தான். பெரிய புராணம் தமிழ் இலக்கியம்தான், சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியம்தான். ஆகவே இவர்கள் அந்த இனவாதத்தையும் வகுப்புவாதத்தையும் தமிழ் இலக்கியங்களில் புகுத்தி 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 முரண்பாடுகளை ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த சூழலில் ஒரு தெளிவு தரவே முரண்பாடுகளை அகற்றி ஒரு சமன்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தமமான ஒரு குறிக்கோளுடன் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகள் ஓராண்டு காலம் நடந்தது. தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த நிகழ்ச்சி பெரும் பகுதி. நையாட்டை அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய அற்புதமான சாதனைகளில் ஒன்று திராவிட இயக்க மாநாடு. அவர் என்கிட்ட கேட்டார், இது நான் சொல்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்க உரையாடல், இது எங்கே எழுத்தில் பதிவாகல. அப்போ சொன்னார் அவர், என்னப்பா என்ன இருந்தாலும் இந்த எதிர்ப்பு என்ற வார்த்தை வர்றதப்பா. பின்னால் சொல்கிறார், அப்போ சொல்லலை அவர், பிற்கால சொல்ற. அந்த எதிர்ப்பு என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான சொல், அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்டுங்க, அது நாட் எ டெஸ்ட்ரக்டிவ் வேர்டு அப்படின்னு சொல்லி நான் வாதாடி இருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன மோதல்கள் ஏற்படும் பொழுது அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் மாப்போசி அவனுடைய தமிழ் முரசு, செங்கோல் இதழ்கள், தமிழன் குரல் புரட்டி பார்த்தால். நேற்று கூட ஒரு நண்பர் வந்திருந்தார், அமெரிக்காவில் பெரிய ஆய்வாளர். அவர் வந்து இருந்தார்னா நான் நம்ம திருங்கானத்துக்கு செங்கோல் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். அவர் என்கிட்ட சொன்னார், நாங்கள் அமெரிக்காவில் படித்த இளைஞர்கள் சில பேர் ஆய்வு மையம் ஏற்படுத்தியிருக்கோம், ஐயா அவர்களுடைய பங்களிப்பு தமிழக அரசியல் வரலாற்றில் வரையறுக்கப்பட வேண்டும், அந்த செங்கோல் தொகுதிகளெல்லாம் எங்களுக்கு கொடுத்து விடுங்கன்னு மன்றாடி மன்றாடி கேட்டு எடுத்து போயிட்டார்கள். நான் கூட இவனுக்கு கேட்காத கொடுத்து விட்டேன். அது காரணம் என்னென்ன, ஒரு கட்சி இன்னொரு கட்சி எதிர்ப்பு என்று சொன்னால் அரசியல் வெறுப்பு பிரச்சாரத்துக்காக அல்ல, நிறைய குறைகளை தெளிவுபடுத்தி எது நிறை எது குறை, எது ஏற்குற்றுகளும் எது வந்து சமன்படுத்த வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, கட்சி அரசியலை விட பொது அரசியலாகத்தான் தமிழ் சிறுகழகம் ஏற்படுத்தப்பட்டது. தமிழ் சிறுகழகம் என்ற அமைப்பு கட்சி அரசியல் அமைப்பு அல்ல. ஏன் கேட்டால் கட்சி அரசியல் வரும்பொழுது முரண்பாடுகள் பகை உணர்வுகள்லாம் ஏற்படும், பொது அரசியல் சொல்லும்போது ஒரு தெளிவு பிறக்கும். அந்த மாதிரி உன்னதமான ஒரு அரசியல் தீர்க்க தரிசனத்துக்கு உரியவர் மாப்போசி ஐயா அவர்கள். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், கால்டுவெல் தான் வந்து இந்த திராவிட இதெல்லாம் சொல்லிட்டு வந்து சொல்கிறார். அவர் திராவிட ஒப்பியலுக்கு எழுதினார் கால்டுவெல், அவர் இந்த இதெல்லாம் சொல்கிறார்கள். அதில் ஒரு கருத்து, நான் வந்து பாரதியாரும் தமிழ் புலவர் புஸ்தகம் எழுதியிருக்கேன், அதில் நான் ஒன்று ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கேன். கால்டுவெல் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார், அது திராவிட ஒப்புலேட்டுக்கத்திலே வடநாட்டில் இருந்த ஆரியர்கள் மெல்ல மெல்ல புகுந்து தமிழ்நாட்டில் ஆதிக்கம் பெற்று விட்டார்கள் என்ற வரி எழுதியிருந்தார். அதெல்லாம் என்னோட சர்தான்பா நீ சொல்கிறேன், ஆனால் உங்களும் இருக்கானே வெள்ளக்காரன்
அவன் இந்திய நாட்டில் பூந்து பூந்து முட்டி எல்லாரும் அடிவுப்படுத்தினா அதை பற்றி ஒரு வார்த்தை ஒன்றால் சொல்ல முடிஞ்சுதா? சொல்லலை. காரணம் இதுதான், எந்தெந்த வகையில் இந்தியாவை பிளவுபடுத்த முடியுமோ, இந்திய பண்பாட்டை சிதைக்க முடியுமோ, இந்திய பண்பாட்டினுடைய காவலர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த காவலர்கள் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பொய் பிரச்சார கணைகளை தொடுத்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த ஆரியம் திராவிடம் இப்போ இப்போ போயே போயிடுது. இப்போ பாருங்கள், எல்லாருமே திராவிடம் பேசணும்னா தமிழை தான் பேசணும் கொண்டிருக்கான். அந்த இப்போ 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 லேட்டஸ்ட்டு உதாரணம் சீமான், ரொம்ப ரொம்ப கோபத்தில் பேசுகிறார். அவருடைய மற்ற குழுவிலே எப்படியோ போட்டுங்க, ஆனால் ஒன்று நான் வரவேற்கிறார், அவர் மிக கடுமையாக தொடர்ந்து தீவிரமாக தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா சொல்லாத வழிய திராவிடன் என்று சொல்லடா, தலைநிமி நில்லடா என்ற பேச்சுக்கு வரவில்லை. அப்போ இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு மறுபரிசீலனை ஏற்பட்டு ஒரு தெளிவு, ஒரு தீவிரவாதம் தோன்றியிருக்கிறது. அதான் காரணம். இதில் என்ன பெரிய விஷயம்னா, ஒரு நண்பர் என்கிட்ட சொன்ன, பெரியாரை பற்றி பேச்சு வந்தது. அப்படி சொல்லும்போது சொன்னப்பா, எல்லாம் சரிதான்ப்பா, அவர் வந்து கடவுளை வணங்கணும் காட்டு முன்னாடி அதெல்லாம் சொல்லியிருக்காரு போயிருக்கார், அதெல்லாம் வேறு சமாச்சாரம். ஒன்று கேட்குறேன், என்னுடைய வீட்டு மொழி கூட ஆங்கிலமாக வந்தால் நான் வரவேற்பேன் என்று சொன்ன பெரியாரை பற்றி தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆய்வாளையாக சொல்லியிருக்காங்கலாம் கேட்டேன். ஆங்கிலமாக தமிழாக கற்பிக்கும் மொழி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற மாநாடு கூட்டும்பொழுது ராஜாஜியோடு சேர்ந்து பெரியார் ஆங்கிலத்தை ஆதரித்தார், ஆங்கில பாதுகாப்பு இயக்கம் நடத்தினார்கள். மையா மாப்போசி அவர்கள் தான் அந்த ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து 12-16 புஸ்தகம் எதிர்க்கிறார்கள் அவர்கள். அது காரணம் இதுதான், இந்த திராவிடம் என்று சொல்லும்பொழுது எல்லாம் வந்துடுறாங்க, ஆனால் அதே மாதிரி மந்திரி சபையிலையும் மற்ற சபையத்திலையும் வந்து பார்ப்பனர் ஆதிக்கலாம் இருந்து சொல்கிறாங்களே ஒழிய, நீதி கட்சி ஆட்சியின் போதும் அதை தொடர்ந்து ஆட்சியின் பொழுதும் பெரும்பாலான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆந்திரியர்கள். ஐயா மிக தெளிவாக சொல்லிக்கின்றார்கள், நீ பார்ப்பா மேலே குறை சொல்லிட்டு அந்த உள்ள விடாமல் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி புரிஞ்சவன் தான் ஆந்திராக்காரன், கன்னடாக்காரன், கேரளாக்காரன் ஆட்சி புரிஞ்சான், அது ஏன் நீ பண்ண? இதனுடைய விளைவு அதைத்தான் மாப்பசி அவர்கள் 2 நூல் எழுதியிருக்கார் தமிழில், தமிழகத்தில் தமிழகத்தில் இனங்கள் அப்படி கொண்டிருக்கார். அதில் தெளிவாக சொல்கிறார் அவர்கள், நீதி கட்சியும் மற்ற ஒன்று சொன்னால், நீதி கட்சி இருக்கும்பொழுது வடஆர்காடு மாவட்டத்தில் பாடமொழியாக தமிழ் இல்லை, அதனால தான் பின்னால் வந்து வடஆர்காடு மாவட்டத்திற்குள்ள தமிழர்கள் போராட்டம் செய்கிறாங்கன்னு சொன்னால் பாவம், அத்தனை பேரும் தமிழ் படிக்காமல் தெலுங்கு படிச்சிருந்தான். ஸோ அவனுக்கே தான் தமிழன் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கு சொல்ல வேண்டியிருந்தது ஆசிரியர் மங்களங்கிழாருடைய பணி, ஐயானுடைய பணி எல்லாம் சொல்லும்பொழுது தான், ஐயா நீ வீட்டில் தெலுங்கு பேசினாலும் சரி நீ தமிழன் தான் ஐயா, இந்த இதை பண்ணது நீதி கட்சி, இந்த நீதி கட்சி பற்றி புஸ்தகம் எழுதுங்கிறத பற்றி சொல்ல மாட்டாங்க. ஆகவே இந்த ஆரியன் திராவிடம் என்ற மாயாவாதம் தற்பொழுது மெல்ல மெல்ல அகன்று கொண்டு வருகிறது என்பது யதார்த்தவாதம். திராவிடம் என்னன்னா, தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது தமிழ் என்றால் என்ன, தமிழ் இனம் என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லும்போது அதனுடைய உறவு நட்புக்கு உறவுக்கு எல்லை இமயம், உறவுக்கு எல்லை வேங்கடம், உணர்வுக்கு எல்லை இமயம் சொல்கிறார் மாப்போசி ஐயா அவர்கள். ஆக இது என்ன, திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புவது என்ன சொன்னால், இந்த ஆங்கில பாதுகாப்பு மாநாடு நடக்கும் பொழுது பல்கலைக்கழகத்தில் தன் கையில் இருக்கிற குறைவான வசதி வச்சுக்கொண்டு ஊர்வலம் நடத்தி அந்த யூனிவர்சிட்டி எதிர்க்க ஒரு எதிர்ப்பு நடத்தினார். அந்த ஆங்கில பாதுகாப்பு மாநாட்டை எதிர்த்து ஒரு மாநாடு இயக்கம் நடத்தியவர் மாப்போசி ஐயா அவர்கள் தான். இந்த தமிழ் பேசணும் எவனும் பண்ணல அந்த காலத்தில், திமுகவோ மற்ற தமிழர்களும் எவனுமே பண்ணலை, இவர் ஒத்துர தான் பண்ணார். அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார், அது ரொம்ப முக்கியமான, ஏன்னா அது ராஜாஜி போன்றவர்கள்லாம் கடுமையாக இருந்தாங்க மாப்போசி கிட்டே. அப்படி ஏற்பட்டு இருக்கும்போது ஏஎல் முதலியார் அவர் இவங்க கொண்டாடுவாங்க, ஆனால் ஏஎல் முதலியார் தான் முதல் தமிழ் விரோதி, பல்கலைக்கழகத்தில் தமிழ் வந்துடக்கூடாதுக்காக மிக திட்டமிட்டு தமிழ் வருவதற்கு அத்தனை வாய்ப்புகளும் அடைத்த பெருமை அந்த ஏஎல் மொழியாருக்கு உண்டு, அந்த ஏஎல் மொழியாருக்கு அந்த நீதி கட்சி பாரம்பரியம் உண்டு. ஆகவே எந்த அடிப்படையில் பார்த்தாலும் மாப்போசி அவர்கள் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் எவராவது தரக்குறைவாக பேசினாலும் சரி எதிர்த்து வெறுப்பு வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள், வாதங்கள் கணைகள் தொடுப்பார் அவர்கள். அவருடைய எல்லா நூல்களிலும் ஒரு இயக்கம் ஆரம்பித்தால் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்குரிய நூல்களை ஆவணங்களை பயன்படுத்திய ஒரே முதல் தலைவர், மற்றவங்களாம் பேசிட்டு போயிடுவாங்க, இவர் அப்படி அல்ல, ஆங்கில ஆதிக்கம் ஒழியணும்னா ஏன் ஒழியணும்னு சொல்லி 12 புஸ்தகம் எழுதியிருக்கார். திராவிடத்தை
திராவிடமும் இந்திய தமிழகத்துக்கு வெளியே போன்னு கதை எழுதியிருக்கார். எது எந்த இயக்கம் நடத்தினாலும் அந்த இயக்கத்துக்கு உறுதுணையாக நூல்களை ஆவணங்களை கலன்களாக ஆயுதங்களாக பயன்படுத்திய முதல் தலைவர் ஒரே தலைவர் மாப்போசி ஐயா அவர்கள் தான். திராவிடத்தை இந்த மாதிரி வேறு யார் எடுத்த மாப்போசி ஐயாவை தவிர வேறு யாரும் எடுத்துருக்காங்களா? திராவிட இயக்கத்தை மற்ற கட்சிகளாக இருக்கார், ஜீவானந்தெல்லாம் எடுத்திருக்கார். அவங்கெல்லாம் வந்து ஒரு முழு நேர பணியாக அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவர்களால். ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வண்டி மாட்டுக்கார வண்டி சொல்லும்போது சில பேர் இந்த பாறாங்கல்ல வைப்பாங்க பின்னால் அந்த வெயிட்டுக்காக, அந்த மாதிரி சில பேர் பயன்படுத்திருக்கார்கள். இவர் தான் அதற்காக இயக்கம் நடத்தியதோடு அதற்கான வேண்டிய கலன்களை எழுத்துக்களை நூல்களை படைத்தவர் மாப்போசி. அவருக்கு காரணம் என்னென்ன, இவர் வைத்து கொண்டது தமிழரசுக் கழகம். இந்த தமிழரசுக் கழகம் நிறுவனமானது இதையெல்லாம் உள்ளடக்கியது. மற்றவர்களுக்கெல்லாம் வேறு பார்வை இருந்தது. திராவிடக்கு எதிர்ப்பு மாநாடு நடக்கும்பொழுது பல பேர் கூட்டெல்லாம் பேச வச்சுருக்காரு, காங்கிரஸ்காரையும் கூட்டு பேச வச்சுருக்காரு அவர்கள். இது சார்பாக இல்லாமல் தமிழகத்தில் திராவிட இயக்க எதிர்ப்பு என்று சொல்லும்பொழுது அதில் மிக தீவிரமாக இருந்த அரசியல் தலைவர்களுள் பா ஜீவானந்தம் குறிப்பிடத்தக்கவர். ஐயா மாப்போசி ஐயா வந்து தமிழரசு கழகத்தை ஏன் நிறுவுறாங்க? ஐயா கப்பல் வந்து காங்கிரஸில் தான் இருக்கிறாங்க, காங்கிரஸில் இருந்துக்கிட்டே தமிழரசு கழகம் ஏன் துவங்குறாங்க? அது காரணம் என்னவென்று சொன்னால், காங்கிரஸ் என்பது அகில இந்திய கட்சியாக இருந்து தமிழ்நாட்டிற்கே உரிய தனித்துவமான நலன்களை பாதுகாப்பதில் அக்கால காங்கிரஸ் முன்வரவில்லை. அந்த குறையை நீக்கி அது ஒரு அதனுடைய ஒரு கிளை அமைப்பாக இல்லா கூட ஒரு கலாச்சார அமைப்பாக இருந்து தான் தமிழகத்தை தோற்றுவித்தார். அந்த தமிழகத்தினுடைய கொள்கைகள் விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 46 ஒன்று போட்டிருக்காரு, அதில் இதுதான் சொல்கிறார் அவர். ஏன் தமிழர்கள் சொல்லும்பொழுது இந்த நாட்டில்தான் தமிழகத்தில் தான் இந்த எதிர்ப்பு இருக்கிறது, மற்ற மாநிலங்களும் காங்கிரஸுக்கு இந்த பிரச்சனையில் சோதனை வரல, தமிழ்நாட்டில் தான் காங்கிரஸ் சோதனை வந்தது. இந்த திராவிடம் அப்புறம் பிரிவினைவாதம் வகுப்புவாதம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுது காங்கிரஸ் அது முற்றிலுமாக அதுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் அல்லது முன் வராத நேரத்தில் மாப்போசி அவர்கள் தான் காங்கிரஸையும் பலப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் இந்த பிரிவினைவாத வகுப்புவாத கொள்கைகளை போராடவும், இது ஒரு கலாச்சார அமைப்பாகத்தான் தமிழரசு கழகத்தை, நான் முதலே சொன்ன மாதிரி பொது அரசியல் அமைப்பு, பொது அரசியல் அமைப்பாக தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தார்கள். மாப்போசி ஐயா பாரதியார் எப்படி கொண்டு வந்தாங்க? அவரே எழுதியிருக்கார், நான் பாரதி தான் எனக்கு இந்த வகையிலும் இல்லாத எனக்கு உயிரளித்தவர் ஓட்டமளித்தவர்னு 46 பாரதியாரை பற்றி ரொம்ப அருமையெல்லாம் எழுதியிருக்கார் அவர்கள். என்னை கேட்டால் தமிழகத்தில் பாரதியாருடைய முழு கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர் மாப்போசி அவர்கள். ஜீவானந்தம் நிறைய பண்ணியிருக்காரு, ஆனால் மற்ற விஷயங்களில் பார்க்கும்பொழுது ஜீவானந்தம் பாரதியாருடைய இந்த ஆன்மீக அணுகுமுறை இருக்கு பாருங்கள், ஜீவானந்தால் போக முடியாது. காரணம் கட்சி மார்க்சியம், மார்க்சியம் வந்து ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்வது அல்ல, இவர் அப்படி அல்ல, முழுமையாக மொத்தமாக பாரதியாரை பின்பற்றக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்து கொண்டவர் மாப்போசி என்பதால் பாரதியார் அவருக்கு எல்லா வகையிலும் பயன்பட்டார். அதனால இருக்கார் பாரதி என்னை உருவாக்கினவர். காரணம் இதுதான், அவருடைய கொள்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஒரு புரிதலை மாப்போசி அவர்கள் தன்னிடம் வைத்து கொண்டிருந்தார்கள். மாப்போசி ஐயா கட்டி தமிழனை பற்றி என்ன கப்பல் ஒட்டிய தமிழ் மாப்போசினுடைய அரசியல் கோட்பாட்டிற்கு பாரதி எந்த அளவிற்கு பயன்பட்டாரோ எந்த அளவிற்கு மாப்போசி பயன்படுத்தி கொண்டாரோ அதற்கு சற்றும் பின்னடையாமல் வஉசி அவர்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். தமிழக வரலாற்றில் வஉசியினுடைய அந்த வீர சிதம்பரனார் என்ற பொருள்பட சிதம்பரனாரை பற்றி மிக அருமையான ஒரு நூலை அவர் அச்சக தொழிலாளர் இருக்கும்போது அச்சுக்கோத்து எழுதியிருக்கிறார். வஉசி அவர்களைப் போல் தமிழகத்தினுடைய அந்த தண்ணீரில்லா பொருளாதார தேசியத்தினுடைய புரட்சியை அவர் தான் கொண்டு வந்தார். எல்லா அரசியல் தேசியம் பேசினார்கள். வஉசியர் கப்பல் ஒட்டிய தமிழன் கப்பல் ஒட்டியதன் மூலம் தமிழகத்தினுடைய பொருளாதார சுரண்டலையும் எதிர்த்து போராட வேண்டும், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியினுடைய பல எதிர்ப்பு முனைகளில் இந்த பொருளாதார சுரண்டல் எதிர்க்க வேண்டிய ஒரு முனையும் தேவை என்றதை தமிழகத்தில் உணர்த்தியவர். மற்ற மாகாணங்களில் பண்ணியிருக்காங்க, தமிழகத்தில் உணர்த்தியவர் வஉசி அவர்கள். பாரதியாருடைய அந்த பாடல் விஞ்சுத்துறை பாடல் வரும், ஓட்டங்கள் நாங்கள் எழுக்கவே கப்பல் ஓட்டினாயோ என்று பாரதி இப்பாடலை வஉசி சொல்கிற மாதிரி வரும். ஆகவே வஉசி அவர்களை ஐயா அவர்களுடைய சொல்லும்பொழுது அவர் மொழி அரசியல் பேசினாலும் கூட
அவர் அடிப்படையில் ஒரு பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குணங்களுக்காக கொள்கைகளுக்காக போராடியவர். அவரே தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த கொடுமையெல்லாம் எப்படி இருந்தது என்பதை அவருடைய எனது போராட்டம் விவரிக்கின்றது. ஆகவே ஐயா அவர்கள் தேசியம் என்று சொல்லும்பொழுது இது மேல்தட்டு வர்க்கத்திற்காக மட்டுமல்ல, அடித்தளத்த வர்க்கத்திற்காகவும் தேசியம் பயன்பட வேண்டும், சுதந்திரம் பயன்பட வேண்டும் என்ற கொள்கையை. அதால் தான் பாரதியாருடைய இந்த பள்ளுப்பாட்டு இருக்குங்களே, அது எப்போ எழுதினார் தெரியுங்களா? சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி 1908 எழுதிட்டார். ஆடுவோமே பள்ளு பாடுவோம், அதான் முக்கியம். பள்ளு என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? சுதந்திரத்தினுடைய பயன் மேல்தட்டு வர்க்கத்திற்காக மட்டுமே பயன்படக்கூடாது, அடித்தட்டத்தில் உள்ள மக்களை சென்று அவ அந்த பள்ளு பாவகையில் பாடணும். அது ஒரு அருமையான கருத்து. அது பாரதியார் சொன்னது. சுதந்திரம் என்பது வந்துவிட்டால் அதை பயன்படுத்துவதற்கும் அதை வைத்துக்கொண்டு தங்களை வளர்த்து கொள்வதற்கும் மேல்தட்டு வர்க்கம், அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ்னு சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லை கீழ்த்தட்டு மக்கள், ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதிகள், அதான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட வேண்டிய நிலையில் மாப்புசிஜா அவர்கள் தமிழ்ச கழகத்தில் மிக தெளிவாக கோட்பாடு வரையறுத்து கொண்டு விட்டார்கள். அவர் ஆரம்ப காலத்தில் கொச்சற்று மார்க்சியத்தை அன்பாக நெருக்கமாக ஆதரித்தார்கள். காரணம் அதுதான், மார்க்சியம் என்பது தொழிலாளர்களினுடைய புரட்சிக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. அந்த அடிப்படையில் அவர்கள் அதிலிருந்து சற்று அவர்கள் மார்க்சியத்தையும் மதித்தார்கள், சில முறையில் பயன்படுத்தினார்கள். ஆகவே பொருளாதார தேசியத்தினுடைய அடிப்படை நோக்கு கூட ஏழை மக்களுக்கு பயன்பட வேண்டும். ஆகவே வாவூசினுடைய அந்த கப்பல் ஒட்டிய முயற்சியை பொருளாதார தேசிய முயற்சியாக மாப்பூசி அவர்கள் கணித்து கொண்டு வாவூசி அவர்களை பற்றி மிக தெளிவாக பிரச்சாரம், வாவூசி தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள், வாவூசி படத்தை திறந்து வைக்கின்றார்கள். பேச்சு வைக்கல மாப்பூசி வாவூசி இந்த ரெண்டு ஒலி அமைப்பே இணைஞ்சு வரும், மாப்பூசி வாவூசி அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆகவே வாவூசி அவர்கள் மிகச்சிறந்த பாரம்பரிய கவிஞர்கள். தமிழகத்தில் அவருடைய தூத்துக்குடி போராட்டத்தை பற்றி அரவிந்தர், வடநாட்டு அரவிந்தர் 8 தலைங்க வந்தே மாதிரி எழுதி பாராட்டியிருக்கார். 8 தலைங்க எழுதி மதிப்பார். அதேமாதிரி பாரதியும் மதிப்பிருக்கார். மாப்பூசி வாவூசி எடுத்ததுக்கு காரணமே அரசியல் தேசியம் மட்டுமல்ல, பொருளாதார தேசியம் நமக்கு தேவை, பொருளாதார தேசியத்துக்கு அடிப்படை இந்த கப்பல் ஓட்டு முயற்சி. ஆக வாவூசி அவர்கள் அரசியல் இலக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் இணைத்தவர்கள். மாப்பூசிக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. இவர் யாரை பின்பற்றினாலும் தொடர்ந்தாலும் அவர்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் பெரும்பாலும் மாப்பூசிக்கு உடன்பாடு. அந்த அடிப்படையில் தான் வாவூசி பற்றி அவர்கள் என்னை கேட்டால் வாவூசி பற்றி தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி தோறும் சொல்வார்களே, அங்கெல்லாம் மாநாடு கூட்டி எழுத்துக்களும் பேச்சும் எழுத்தும் வாவூசி சொல்லும்பொழுது மாப்பூசி அவர்கள் வாவூசியினுடைய பண்பாட்டை கொள்கை சொல்வது ஒரு இயக்கமாக நடத்தினார். வாவூசி தமிழ்சு கழகத்தை இயக்கி எப்படி நடத்தினாரோ அதேமாதிரி வாவூசி இயக்கத்தையும் நடத்திய ஒரே தலைவர் மாப்பூசி தான். மாப்பூசி ஐயா கட்டபொம்மனை பற்றி எப்படி இந்த கட்டபொம்மன் சமாச்சாரம் அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தகராறு பண்ணாங்க, அவன் தெலுங்க இவர் ஏன் போகிறா வரலாம், அதை அடிப்படல தமிழ்நாட்டில் வந்துட்டான், தமிழ்நாட்டில் வாழ்ந்து வாழ எல்லாம் தமிழன்தான், இப்போ இவனை இடம் பிரித்து பாராட்டப்பட்டு வேறுபடுத்தி இயக்கத்தை பலப்படுத்தக்கூடாது. கட்டபொம்மன் ஒத்தந்தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரி வசூலிக்கிற உரிமை சட்டபூர்வமாக எடுத்தது. அது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட், அது ராஜாஜி சொன்னார்கள் அவர்கள். அதுக்கு முன்னாடி சில பேர் எழுத்துருக்காங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ரிபல்ஸ்னு சொல்லுவாங்க, இந்தியா பூராவும் இந்த சிறு குறு நில மன்னர்கள் எல்லாம் எழுத்துக்கள். ஆனால் அவர்கள் இந்த அடிப்படையில் சொல்ல வரல. வாவுசி தான் கட்டபொம்மன் தான், நீ ஏண்டா கிஸ்தி கேட்குற நானே என் உனக்கு ஏண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபதி ஒரு அந்நியன் அந்நியத்தன்மையை வாய்ந்தது, அதற்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று குரல் கொடுத்தவன் கட்டபொம்மன். அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, அது அரசியல் சார்பாக வரல, இவன் தான் அரசியல் சார்பாக சொல்கிறான். இந்த உரிமை பிரிட்டிஷ் ஈஸ்டா கம்பெனிக்கு வரி செலுத்த உரிமை கிடைத்தவுடன் அதை எதிர்த்த முதல் குறுநில மன்னன் பாளையக்காரன் கட்டபொம்மன். இந்த ராஜாஜியே பாராட்டியிருக்கார். இந்த கட்டபொம்மனை வச்சுக்கிட்டு சில பேர் தப்பான எல்லாம் மாப்பதிக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ராஜாஜி சொன்னார், இந்த அரசு முறைப்படி பிரிட்டிஷ் ஈஸ்டியா கம்பெனியை கிறிஸ்தி வரைக்கும் கொண்ட உடனே அதை எதிர்த்து புறப்பட்ட முதல் குறுநில மன்னன் முதல் பாளையக்காரன் கட்டபொம்மன். அதில் தான் மாப்பூசியர்கள் கட்டபொம்மனை எடுத்தார்கள். அதால் தான் சுதந்திரத்துக்கு போராடிய முதல் வீரன் கட்டபொம்மன் சொன்னது. காரணமே இதுதான்,
முன்னாடி போராடி இருப்பாங்க. ஆனால் அவர்கள் எதிர்த்தது பிரிட்டிஷ் அரசை அல்ல, இவன் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்தவன். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேனே, இந்த இலக்கியத்தை அரசியலுக்கு எப்படி பயன்படுத்த வழிகாட்டியவர் மாப்போசி அவர்கள். சிலப்பதிகாரம் அவருக்கு உடன்பாடாச்சு. பிளவுண்ட தமிழகத்தை முழுமையாக உருவாக்கி கொடுத்தவர் இளங்கோவடிகள். சேரன், சோழன், பாண்டியன் மூன்று கதைகள் ஓடுறதில்ல, அது எல்லாத்தையும் இணைத்து ஒரு முழுமையான தமிழகமாக ஒரு காட்சி பிம்பத்தை சிலப்பதிகாரம் கொடுக்கிறது. அது சேர சோழ பாண்டியன் மூவருக்கும் உரியது, அடிகள் நீரே அருளுக அப்படின்னு இளங்கோவடி சொல்கிறார் சாத்தனார். அது காணாது. அதால் தான் மாப்போசி அவர்கள் சிலப்பதிகாரத்தை பிளவுபட்ட தமிழகத்தை ஒன்றாக இணைத்து பிணைத்து காட்டுவதற்கு சிலப்பதிகார இயக்கம் பயன்படும் என்று சொன்னார்கள். அது இன்னொன்று. ரெண்டாவது, சிலப்பதிகாரத்தில் வர ரெண்டு மூணு செய்தியில் வச்சுக்கிட்டு வடநாட்டு மன்னன்லாம் எடுத்தாங்க போனாங்கன்னு சொன்னால் அப்படி அல்ல. இது இங்கே இமயத்தில் இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கிறது, ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு உறவை சிலப்பதிகாரம் எடுத்து காட்டுகின்றது. ஆகவே அவருடைய கோட்பாட்டிற்கும் கொள்கைக்கும் சிலப்பதிகார இலக்கியம் பயன்படும் என்பதனால் சிலப்பதிகாரத்திற்காகவும் ஒரு இயக்கத்தை உருவாக்கி நடத்தியவர் மாப்போசி அவர்கள். முன்னெடுக்கிறதான வசதிகளோ ஒரு தூய்மையான அரசியல் பார்வையோ மற்றவர்கள் இல்லை. ஏன்னா இவர் வந்து அந்த வரிசையில் வரும்பொழுது தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். இது ஒரு விளம்பரத்துக்காக பிரச்சாரத்துக்காக பண்ணுறது அல்ல. அவர் உடன்படலைன்னா கூட உடன்படவில்லை என்று சொல்லிடுவார்கள். அந்த மாதிரி பண்ணவர் ஒருத்தர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு யார் ஒரு வரலாற்று தொடர்ச்சியாக அந்த வரலாற்று தொடர் அறுபடாமல் பொறுப்பதற்கு நாமும் பாதுகாக்க வேண்டும். அந்த வரலாற்று இழை அறுபடக்கூடாது என்பதற்காகவேத்தான் அவர் தன்னை உருவாக்கி கொண்டார். ஐயா கையாண்ட மாதிரி வேற யாரும் கையாண்டிருக்காங்களா நம்ம தமிழக வரலாற்று? இந்த மாதிரி தமிழக வரலாறு அரசியல் ரீதியாக கையாளலை, யாரும் அதிகமாக கையாளலை. சில பேர் சொல்கிறாங்க பெரியார் பண்ணார் போனார் வந்தார்னு. ஆனால் பெரியார் பண்ண ஒரு மாபெரும் தவறு இந்த திராவிடம் என்ற சொல்லை மாப்போசி அவர்கள் மிக தெளிவாக அந்த காலத்தில் ஒரு முழக்கம் கொடுத்தார். திராவிடன் என்ற சொல், திராவிடன் என்ற சொல் தமிழ் உணர்ச்சியை கொல்லும் நஞ்சு. மிக அருமையான ஒரு முழக்கம் அது. திராவிடன் என்ற சொல் தமிழ் உணர்ச்சி கொல்லும் நஞ்சு. அது ஒரு சூத்திரம் மாதிரி சொல்கிறார். அதுக்கு விரிவுரை எழுத்துறையில் அப்படின்னா நிறைய பண்ணியிருக்கார் அவர். அது இன்னும் அது இன்னும் வேலை செய்கிறது. இன்னும் கூட வந்து நான் ஒரு தடவை மனோமணி சுந்தரமுள்ளியாருடைய நீராறும் கடல் உடுத்த பாடல் வரும்பொழுது ஒரு வரி சொல், ஆரியம் போல் உலகு வழக்கு அழிந்து ஒழிந்து போகாமல் இருக்கின்ற உன்னுடைய சீரிடமே. நாம் அது ஒரு விமர்சனம் எழுதினேன், இவ்வளவு படித்த பெரும்புலவர் வாழ்த்துப்பாவில் ஏன் வசை சொற்களை சொல்ல வேண்டும், அழிந்து ஒழிந்து அப்படின்னு எழுதியிருந்தேன். ஒரு நண்பர் மிக வேண்டியவர் அவனுக்கு எழுதியிருந்தார், பேசுமணி இப்படி சொல்கிறாரு, அடித்தா அழக்கூடாதான, அழிய அதுக்கு வேறு இடம், படுகொலத்தில் ஒப்பாரி வேண்டாம். இந்த வாழ்த்துப்பாலின் சொல்லும் பொழுது ஒற்றுமையை சொல்லணும். அது நீ ஒரு ஆதிக்கம் அல்லது வேறு உன்னுடைய விரும்பாத போக்குகளாக இருந்தால் அதுக்கு தனியாக பாட்டு எழுதிட்டு போ. நீ இந்த மாதிரி இந்தியா அதில் ஒரு முகத்தில் இது திராவிடம் இருக்குது, அதில் திலகம் தமிழ் சொல்கிறத விட சொல்லிட்டு போ. அதுக்கு மேலே அழிந்து ஒழிந்துன்ற வசதி சொற்கள்லாம் கூடாது அப்படி சொல்லும்போது சுந்தரமுள்ளி அந்த தவறை பண்ணிட்டார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா, ஆனால் நீங்கள் இந்த திராவிடம் வேறு, இந்தியா வேறு, தமிழகம் வேறு, மலையாளம் வேறு. ஆனால் நம்ம நேஷ்னல் ஆந்தம் பார்க்கும்போது அங்கே சொல்லும்போது திராவிட அப்படின்னு இல்லை. இல்லை, அந்த நேஷ்னல் ஆந்தம் இருக்க என்னை பொறுத்தவரையிலும் நான் தாகனுடைய அந்த பாட்டை நேஷ்னல் ஆந்தமாக தேசிய பாடலாகலாம் ஏற்றுக்கல. அது என்னமோ ஜவஹர்லால் நேரு இங்கே போனாராம், அந்த வெஸ்டர்ன் மியூசிக் அந்த பாட்டு நல்லா இருந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டேன். சரளாதேவி கோஷால்னு ஒரு அம்மா இருந்தாங்க, தாகூனுடைய அக்கா பொண்ணவோ, நான் அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். அவர் வந்து ஒரு நேஷ்னல் ஆந்தம் பாடிருக்கார் அந்த காலத்தில். அந்த நேஷ்னல் ஆந்தத்தில் இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு பிரதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் அப்படிலாம் இல்லை, ரொம்ப விட்டு போச்சு. சிந்து நம்மகிட்ட இல்லை, அதையே நம்ம சொல்லுவானே. அதே மாதிரி மற்றதெல்லாம் சொல்ல வரல. அதில் அவர் பாக்ய விதாத்தா, நீ தான் அரசை நிற்பேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன பிரிட்டிஷ் ராஜா பாரன் சொல்கிறாங்க, அதை இல்லைன்னு மறுத்திருக்கார் அவர். ஆனால் ஒரு தேசிய கீதம் என்று சொல்லும்பொழுது, தேசிய சிந்தனையோடு பாடப்படும் பொழுது அவ்வளவு தேசிய இனங்களையும் குறிக்க வேண்டும். இந்தியா பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு.
தேசிய இனங்கின்ற வார்த்தையே சின்ன சில பேர் ஏற்றுக்கிட்டு தயங்குறாங்க. ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், தேசிய இனங்கள் என்பது எல்லா வகையிலும் இருக்கும்போது அது தனித்தனியாக சொன்னாலும் சேர்த்து சொல்லக்கூடாது. திராவிடன்னு சொல்லிட்டாங்க, தமிழ்ன்ற வார்த்தையாக போயிட்டு இருக்கிறது. அதனால் வந்து நான் தேசிய கீதமாக ஏற்றுக்கிறது இல்லை. இது ஏதோ ஒரு மியூசிக்கல் நோட்ஸுக்கு பயன்பட்டதுன்னு போட்டாங்க, அது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ஆனால் இருந்துட்டு போட்டாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஐயா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, மொழிவாரி மாலினம் அமையணும், அது தனி தனி இதுவாக கூட்டாட்சி தத்துவத்தில் இதுவாகணும், அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். அதுக்காக அதை நான் தான் முதலே சொல்லிட்டேனப்பா, இந்தியாவில் இந்த தேசியம் என்ற உணர்வு, சொல் புரிதல் இதெல்லாம் ரொம்ப 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 மெதுவாக தான் வந்திருக்கு. இனம் என்ற வார்த்தையை கூட இன்னும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. எல்லா நாம் நான் இனம் சொல்லும்பொழுது நான் என்ன மட்டும் சொல்ல, தமிழர் இனம், மராட்டிய இனம், குஜராத் இனம், வங்க இனம், ஆந்திர இனம், எல்லா இனங்களுக்கும் அந்த உரிமையை நான் கேட்குறேன். எனக்கும் இல்லை, என்னுடைய தமிழ் இனத்துக்காக மட்டும் இல்லை, தமிழ் இனத்துக்கான கேட்கும் உரிமைகள் அவ்வளவு தேசிய இனங்களுக்கும் உள்ள உரிமை கோரிக்கை, அதை பயன்படுத்தணும். அப்படி சொல்லும்பொழுது தான் அவர்கள் இந்த சமஷ்டி தத்துவத்தை கொண்டு வந்தார்கள். அது மற்ற மாநிலங்களில் பரவலை. தமிழ்நாட்டில் நம்ம இந்த கட்சி திராவிட கட்சிகள் இருந்ததால் நம்ம போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது, நம்ம சொல்லிட்டு வரோம். ஐயாவோட எனது போராட்டத்தில் இதை பற்றி தெளிவாக எழுதியிருக்காங்க. இது காங்கிரஸ் மாநாட்டிலே இது மாதிரி சொல்லியிருக்காங்க, மொழிவாரி மாநிலம் தான் அமையணும். அது மொழிவாரி மாநில கோரிக்கை ரொம்ப நாளாக வந்திருக்காது. திலகர காலத்திலேயே வந்து இந்த 1905 நடந்த சுதேசி இயக்கத்தில் இந்த மொழிவாரி மாநில அமைப்பு தேவைப்பட்டு, அது காரணமே ஐரிஷ் இயக்கம். இங்கிலாந்து ஐரிஷ் இயக்கம் நடக்கும்பொழுது நாங்கள் ஐரிஷ்காரர்கள், அதை வச்சுத்தான் நம்ம ஆதித்தன சொன்னோம், நாம் தமிழர் சொன்னார், உய் ஐரிஷ்னு கோஷம் கொடுத்தான், அதை இவர் பின்பற்றினார். இங்கே அந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஐயா அவரும் சொன்னார்கள், அந்த அவர் தமிழ் சக்கரத்தினுடைய கொள்கை கோட்பா உரிவு பார்க்கும்பொழுது இதெல்லாம் தெளிவாக சொல்வார் அவர்கள். இந்திய விடுதலைக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, ஒரு நேரு அவர்களும் ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்திட்டாங்களா? இல்லை இல்லை, காரணம் தெளிவு ஏற்படன்னு சொல்கிறேன். தமிழகத்தில் ஒரு தேசிய அடிப்படையில் இனத்தினுடைய கோட்பாட்டை, இனத்தினுடைய உரிமைகளை உருவாக்கி பாடுபட்ட தலைவர்களுள் மாப்போசி ஒருவர். இந்த மாதிரி மற்ற மாகாணங்களில் ஏற்படுத்த வழி இல்லை, ஏன்னா அங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை அவர்களுக்கு. மராட்டிய இனம் சொல்லும்பொழுது சிவாஜி கூட்டு ஆரம்பிப்பாங்கன்னு வங்கத்தில் அவங்க கொண்டு வர்றான். ஸோ அவங்க அவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை வராதால இந்த இனக்கோட்பாடு என்பது ஒரு தத்துவார்த்தமாக மற்ற மாநிலங்களில் வற்புறுத்தப்படவில்லை, வழிமொழிப்படவில்லை. தமிழ்நாட்டில் தேவைப்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழ் மாநில சுயாட்சி கேட்குறாரு, இந்தியாவில் இந்த மாதிரி வேறு யாராவது கேட்டிருக்காங்களே? அது ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சுயாட்சி என்று வார்த்தும் பொழுது ரெண்டு கவனிக்கணும், அதிகார பரவல் முறை, அதிகார குவியல் முறை, டீசென்ட்ரலைசேஷன், அதாவது வந்து அதிகாரத்தை பரவப்படுத்து. நாம் கேட்குறது இந்த அதிகாரங்களை பரவப்படுத்துறதுலோ இல்லை, இன உரிமை, இனத்துக்கு ஒரு உரிமை இருக்குது, அதை காப்பாற்ற வேணும். இது வந்து வெறும் அதிகார பகிர்வு மட்டும் இல்லை, இனத்தினுடைய அங்கீகாரமும் கூட. அப்படி சொல்லும்போது அந்த சுதந்திரத்தை வந்து எல்லா இனத்துக்கும் சரியாக பகிர்ந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த சுதந்திரத்தை எல்லா இனத்துக்கும் சரியாக பகிர்ந்து கொடுக்கல உண்மை. அதனால தான் அந்த இனம் முதலாம் ஏற்படுறது. இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, இவ்வளோ தூரம் இருக்கும்பொழுது நம்ம காலத்தில் ஏழை பிரச்சனை வந்தது பாருங்கள், அது இனம்தான். ஒரு இனம் அழிக்கப்பட்டே வந்தது, அந்த இனம் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக பிரபாகரன் முயற்சி எடுத்தான். அவனுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற தமிழரசு கட்சியெலாம் இருந்தது, செல்வாலாம் இருந்தாங்க, மற்றவங்களாம் அமிர்தலிங்கனாக இருந்தாங்க, போனாங்க வந்தாங்க. ஆனாலும் இவன் போராடுவதற்கு ஒன்றுதான் வழி என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுதுதான் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தினான். நான் ஆயுதம் ஏந்துவதை நிர்ணயிப்பது யார்? எதிராளி. நீ எதிராளி ஆயுதம் ஏந்தி விட்டால் நானும் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலைக்கு வரேன். அந்த அடிப்படையில் தான் பிரபாகரன் வந்து ஈழத்தமிழர்கள் உணர்வை பற்றி பிரமாதமாக இயக்கம் நடத்தினார். அந்த இயக்கம் வெற்றி பெற்று இருந்தால் உலகத்திலேயே தமிழ் இனத்திற்கென ஒரு அரசு ஏற்பட்டு இருக்கும். அந்த வாய்ப்பு கைநூழு போயிட்டு, அதுக்கு முழு காரணம் ஈழத் தமிழர்களை காட்டிலும் தாய் தமிழகத்து அரசியல்வாதிகள். என்னுடைய கருத்து, நான் ரொம்ப கடுமையாக அவங்கள சொல்ல, ஒரு தமிழக ஒரு முறை மாப்போசி ஐயா அவர்கள் இந்த ஈழத் தமிழர் பிரச்சனையை பற்றி தமிழ்நாட்டிலேயே தொடக்க காலத்திலேயே அதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணவர் ஐயா அவர்கள் தான்.
இவங்கெல்லாம் பெண்ணால் பிறந்துக்கூட மாட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் நிறைய நூல் இருக்கார், ஏழுத்தமிழர் பிரச்சனை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிரபாகரன் தோன்றதுக்கான ஒரு சூழலாம் ஏற்படலை. பின்னால் வரும்பொழுது ஒரு தடவை நான் இவர் நெடுமாறன் கூட அதை பற்றி பேசியிருக்கார் ஐயாக்கிட்ட. அவர் பிரபாகரனுடைய வன்முறையை ஏற்றுக்கலன்ற ஒரு கருத்து இருக்குது, அது என்ன காரணம்ன்றதை பற்றி அவரே சொல்லியிருக்கார். நெடுமாறன் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கார். ஆனாலும் கூட உலகத்திலேயே ஒரு இனம் தான் அழிக்கப்படும் பொழுது கண்களை அகல திறந்து வைத்து கொண்டு வேடிக்கை பார்த்த ஒரு பேடித்தனமான இனமாக தமிழ் இனத்தை காட்சிப்படுத்தவர்கள் யார் யார் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம்னு ஆரம்பிச்சிருக்காங்க, தஞ்சாவூர் நெடுமாறன் பண்ணியிருந்தார். நான் அதில் போய் பேசி எனக்கு அவங்க வந்து ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க அதான் ஆச்சரியம், ஒரு இவ்வளோ பெரிய எனக்கு தெரிஞ்சுங்க. என்னுடைய நண்பர் வந்து இங்கே நம்ம ஐஎஸ் சொல்கிற மாதிரி எல்ஏஎஸ்ன்னுவாங்க, அவர்கள் வந்து அங்கே போவாங்க, ஈழப்பிரதேசம் போவாங்க. அரசாங்கத்தினுடைய ஏஜெண்ட்டாக போகிறவங்க கூட கண்ட்ரோல்டு பை எல்டிடி. அப்படிலாம் ஆட்சி செலுத்த இனம் கிடையாது, எப்படி அழிக்கப்பட்டது பாருங்கள். தமிழ் இன வரலாற்றிலேயே மிக 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 மோசமான ஒரு நிலை இந்த ஈழத் தமிழர் பிரச்சனையில் தாய் தமிழகம் அக்கறை காட்டாது போனது தான். நான் பேரை சொல்ல விரும்பலை. இப்போ வங்கத்திலேயோ இது மாதிரி நடந்திருந்தால் வங்கத்தால் சும்மா விட்டுருக்க மாட்டான். இங்கே இவங்க இங்கே இந்த தமிழினம்தான் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போயிடுது. அது சொல்லும்போது எனக்கு பாரதியார் ஞாபகம் வருது, விதியே விதியே தமிழச்சாதியை என் செய்ய நினைத்தாயோ. அதுதான் எனக்கு பிரச்சனை. நம்ம இந்திய தேசியத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா வருங்கால அதே உதவியாக இருக்கும். அதாவது இந்திய வரலாற்றிலேயே அலெக்சாண்டர் காலத்தில் இருந்த அந்நிய நாட்டு படைப்புகளும் 500 ஆண்டு கால முஸ்லீம் ஆட்சி இருந்த காலத்திலையும் ஆங்காங்கே சில எதிர்ப்புகள் மத ரீதியாகத்தான் தோன்றியிருக்கு, அரசியல் ரீதியாக ஏற்படவில்லை. அதோடு இல்லாமல் இந்திய சமூக அமைப்பானது பல அடுக்குகளை கொண்டது. இந்த அடுக்குகளில் கீழே இருக்கிற அடுக்குகளுக்கு அரசியல் எழுச்சியோ அரசியல் உணர்வோ வரத்துக்கு ரொம்ப நாளாச்சு. ஏன்னா அவர்களாக ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள். அவர்கள் அரசியல்லாம் என்னன்னே தெரியாது. மேல்தட்டு வர்க்கம் அந்த வர்க்கம் அப்படி இருந்துட்டு போது 500 ஆண்டு கால முஸ்லீம் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு ஓரளவு அதை எதிர்த்து போராடினவர் சிவாஜி மராட்டிய இனத்தில். அவரும் கூட கடைசி காலத்தில் அந்த மராட்டிய சாம்ராஜ்யம் மராட்டிய பேஷ்வாக்கள் ஆட்சி காரணமாக ஆட்சி உரிமையை இழந்தது. இந்திய சுதேச மன்னர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பிரிட்டிஷ் ஆட்சியை வரவேற்று விட்டார்கள். அப்பொழுது அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்த பிரிட்டிஷ் ஆட்சி வரத்துக்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சின்னு சொல்லும்போது நேரடியாக பிரிட்டிஷ் பேரரசியின் ஆட்சியின் கீழ் வருவது தான் பிரிட்டிஷ் ஆட்சி. அதுக்கு முன்னாடி இந்தியாவை முதன்முதல் ஆண்டவர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாக ஒரு ஆளுநர் ஆட்சி அமைப்பெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் மக்கள் 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி கட்டத்திலும் 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்திலும் ஒரு கலாச்சார எழுச்சி ஏற்பட்டது. அந்நிய ஆதிக்கம், அந்நிய ஆதிக்கத்தின் வழியாக புகுத்தப்பட்ட கலாச்சார ஆதிக்கம், இதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு படித்த மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் போது தான் கலாச்சார இயக்கங்கள் அந்த சில மாகாணங்களில் ஏற்பட்டது. இந்த கல்ச்சுரல் நேஷனலிசம் என்று சொல்வார்கள், இந்த கல்ச்சுரல் நேஷனலிசம் என்பது தான் பொலிட்டிக்கல் நேஷனலிசமாக வளர்த்தெடுக்கப்பட்டது என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. இந்த கல்ச்சுரல் நேஷனலிசம் சொல்லும் பொழுது இந்தியாவில் சில முக்கியமான மாகாணங்களில் கலாச்சார இயக்கங்கள்லாம் தோன்றியது. ஒரு புதிய விழிப்பு மக்கள் மக்கள் சொல்லும்பொழுது மேல்தட்டு மக்கள் தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது புதிய அதில் பார்க்கும்பொழுது வங்காளத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் தமிழ்நாட்டிலையும் 3 மாநிலங்கள் தான் முக்கியமான மாநிலங்கள். தமிழ்நாட்டில் வந்து முதலாக தோன்றிய ஒரு அரசியல் அமைப்பு சொல்லும்பொழுது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்ற ஒரு மாநில அமைப்பு 1850களில் வந்தது. அந்த மாநில அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா அரசியல் உரிமை கோரிக்கைலாம் அப்போ கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் வந்து கிறிஸ்தவ மத பிரச்சாரங்கள் நடத்தக்கூடிய இந்த ஆதிக்கத்தை இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் வேணும்,
அதை பெட்டிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட்சியில் உள்ள ஊழல்கள், ஆட்சியில் உள்ள குறைகள் இதெல்லாம் சொல்கிறது பொழுது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொன்னால் சென்னை சுதேசி சங்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த சென்னை சுதேசி சங்கம்தான் தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஒரு பொதுஜன கருத்து என்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கியது, பப்ளிக் ஒப்பீனியன். அதுக்கு முன்னாடி ஒப்பீனியன் இருக்கும், அதில் பப்ளிக் இருக்க மாட்டான். இந்த ஒப்பீனியனை பப்ளிக்கும் இன்வால்வ் ஆகணுன்றதுக்காகவே காஜிலு லட்சுமி நரசன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய தலைவர் அவர் தான் முதல்ல கொண்டு வர்றார். அது ஆர்கிடெக்ட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து காஜிலு லட்சுமி நரசு செட்டி அவர்கள். அவர் தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய முன்னுக்கு கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க 1852 ஆரம்பிச்சிட்டாங்க. இது தோன்றுவதற்கு ஒரு உந்துதல் வங்காளத்தில் பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. மாநில அமைப்பு முதல் முதல்ல மாநில அமைப்புகள் தான் ஒரு அரசியல் நோக்கத்தோடு அமைப்புகளை உருவாக்கியது. பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், இந்தியன் அசோசியேஷன் இதெல்லாம் கல்கத்தாவில் தோண்டியது. இந்த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டு கூடும்பொழுது இந்த மாகாண மக்கள் தங்களுடைய குறைகள் எல்லாம் ஒரு மகஜன் மூலம் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதுதான் இந்த மாநில அமைப்பினுடைய முதல் வேலை. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷனில் நம்ம மாகாணத்தில் என்னென்ன குறை இருக்குது, விவசாயத்தில் என்ன குறை இருக்குது, வருவாயத்தில் என்ன குறை இருக்குது, அதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணம் அமைச்சது. சென்னை மாகாணத்தில் அந்த வேலையை வந்து மெட்ராஸ் நேற்று அசனம் பண்ணது. பூனாவில் சார்வஜனிக் சபான அமைப்பு ஏற்பட்டாங்க பம்பாய். பம்பாயில் பம்பாய் இந்தியன் அசோசியேஷன். இந்த பூனா, பம்பாய், கல்கத்தா, சென்னை இந்த நகரங்களில் தோன்றிய மாநில அரசியல் அமைப்புகள் ஓரளவிற்கு ஒரு பொது ஜன கருத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்டது. பொதுஜன கருத்துனா இப்போ இருக்கிற பொதுஜன கருத்து போட்டு நம்ம குழப்பிக்கூடாது. தொடக்க காலத்தில் பொதுஜனம் அவனுக்கு ஒரு வாய்ஸ்லெஸ்ஸாக இருந்தவன், குரல் இல்லாதவனை பேச வைக்கிற ஒரு முயற்சியை அந்த அமைப்புகள் தோற்றுவித்தது. இந்த நான்கு அமைப்புகளும் பிடிட்டு இருக்கும்பொழுது லார்ட் ரிப்பன்டோத் இருந்தார். அவர் தனித்தனியாக இருக்கீங்களே கூட்டாக சேர்ந்து நீங்கள் ஒரு அமைப்பு ஏற்படுத்தலாம்னு கேட்கும்போது அதுக்கு முயற்சி எடுத்தவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்ற ஒரு வெள்ளக்காரன், ஐசிஎஸ்காரன். அவன் தான் முதல்ல என்ன பண்ண, அந்த மாநில அரசியல் அமைப்புகளெல்லாம் ஒன்றுபடுத்தி உருவாக்கி அகில இந்திய அடிப்படையில் ஒரு அமைப்பை உருவாக்கினால் இந்திய மக்களது குறைகளை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கேட்கும், பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்கும், அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆல் இண்டியா அதான் அசோசியேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பித்தா பார்த்தான். அவன் கொஞ்சம் முற்போக்கான ஆள், அவன் பெரிய கவிஞன். இந்தியா வந்து உருவாக்க சொல்லும் பொழுது அது மக்களாலேயே உருவாக்கப்படுகிறது, நேஷன்ஸ் பை தெம்செல்ஸ் ஆர் மேட், நாடுகள் அவர்களாலே உருவாக்கப்படுகின்றது, ஏதோ மேலேருந்து கடவுள் கொடுத்தா எதிர்பார்க்காதீங்க, அதனால் இந்தியர்களே இந்த நாட்டை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்ல வந்தவன் ஒரு வெள்ளக்காரன். நம்ம ஆளுங்க பற்றி கவலைப்பட்டுக்கவே இல்லை. அவனை தான் அதால் தான் அவனை காங்கிரஸின் தந்தைன்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. நான் கூட ஹியூமை பற்றி எழுதியிருக்கேன். அந்த மாதிரி மாநில அரசியலமைப்புகளை ஒன்றுபடுத்தி ஒரு அகில இந்திய அமைப்பை தோற்றும் பொழுது ஒரு இந்தியன் என்ற ஒரு கருத்தாக்கம் அரசியல் ரீதியாக பதிவு செய்யப்பட்டது. அதில் தான் அவர் என்ன பண்ணார், 1885 பம்பாயில் அகில இந்திய அடிப்படையில் ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அதில் என்ன விசேஷம் சொன்னால், அந்த அமைப்பில் எல்லா பட்டதாரிகள், 72 பட்டதாரிகளை கொண்டு அமைக்கப்பட்டது தான் காங்கிரஸ். சாதாரண மிடில் கிளாஸோ லோயர் மிடில் கிளாஸ் வரல, இவங்களே இவங்க சேர்ந்து தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தினார்கள். பாரதியார் சொல்வார், பம்பாயில் காங்கிரஸ் தோன்றியது, ஆம், அதன் முதல் உச்சாரணம் ஆங்கிலத்தில் அமைந்ததுன்னு சொல்வார். அவர் ஆங்கிலத்தில் அமைந்தது, விதியின் ரகசியத்தை யாரே அறிவார், அவர் பார்வ பாருங்க வச்சுட்டு. அது என்ன காரணம்னா, வெள்ளக்காரனுடைய ஆட்சி அமைப்பில் இந்தியர்களுக்கு பட்டம் பதவியெல்லாம் வேணும், இந்த முதல் கோரிக்கை. அதில் ஒவ்வொருத்தரும் அது என்ன, வக்கீலாக இருக்கிறவங்களாம் ஜட்ஜாக முயற்சி பண்ணுவான், ஜட்ஜாக இருக்கிறவங்களாம் சட்டசபையிலேருந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதிகாரத்தில் பங்கெடுக்க போராடுவது, கோரிக்கை விடுப்பது தான் ஒரு அரசியல் கோரிக்கையாக காங்கிரஸ் பாடுபட்டது. இது மெதுவாக மெதுவாக என்னாச்சு,
அரசியலமைப்பு சொல்லும்பொழுது பல அமைப்புகள்லாம் தோண்டி சொல்லும்பொழுது அரசியலுடைய போராட்டங்கள் தேவைப்பட்டது. வரி விதிப்பு, பிரிட்டிஷ் ஆட்சியானுடைய அடக்க ஒடுக்குமுறை, பத்திரிகை சுதந்திரம் கெட்டு போகிறது வருது, இதெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தேசியம் என்பது விரிந்துபட்ட அளவில் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இன்று நாம் கூடியிருக்கிறோம், பல்வேறு மாநிலங்களிலிருந்து மூலை முடுக்கெல்லாம் வந்து கூடியிருக்கிறோம். ஜி சுப்பிரமணியன் பேசினார். இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் தீர்மானத்தை முன்மொழிஞ்சு பேசக்கூடிய ஒரு தகுதி தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் யாருன்னா, சுதேசமித்திரன், இந்து, இந்த பத்திரிகைகளை ஆரம்பித்ததோடு இல்லாமல் தமிழில் அரசியல் பேம்ப்ளெட்ஸ்லாம் போட்டார். கிட்டத்தட்ட 18 பேம்ப்ளெட் போட்டிருக்கார் அவர். தமிழின் மூலம் அரசியல் போனால் தான் இப்போ மக்கள் விழிப்பு ஏற்படும் என்ற ஒரு காரணத்திற்காகவே தமிழில் ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அதுக்கு பேர் சுதேச மித்திரன், சுதேசனுடைய நண்பன் என்ற பத்திரிகை ஆரம்பித்து தமிழர்களுக்கு அறிவுபூட்டுறதுக்காக நிறைய துண்டு பத்திரிகைலாம் போட்டார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சார யாத்திரைன்னு சொல்லுவாங்க, பொதுக்கூட்டங்கள் கூட்டி மக்களை திரள வைத்து பேச, அவர்களை கேட்க வைக்கிற இந்த பிரச்சார முறை தமிழ்நாட்டில் பிரசங்க யாத்திரை. அந்த பிரசங்க யாத்திரையை முதல் முதல்ல செஞ்சவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அது தனி நூலில் நான் எழுதியிருக்கேன். ஆகவே தான் பாரதியார் வந்து தமிழ்நாட்டின் புதிய விழிப்புக்கு ஆதி கர்த்தாக்களுள் ஜி சுப்பிரமணியர் ஒருவர். அத்தோட பாரதியார் வள்ளலாரையும் சேர்த்துப்பார். ஆகவே இந்த பிரச்சார முறைகளில் ஒரு ஆல் இண்டியா பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது, அது காங்கிரஸ். அதனால தான் ராஜாஜி கூட காங்கிரஸினுடைய பொண்ணு விழா மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, இந்திய தேசியம் காங்கிரஸாக மலர்ந்தது. காங்கிரஸினுடைய ஆரம்பகால கோரிக்கைகளில் உத்தியோகத்தை இந்தியர் மயமாக்க வேண்டும், மேல் சட்டசபையிலையும் டெல்லி சட்டசபையிலையும் மாநில சட்டசபையிலையும் எங்களுக்கு நீங்கள் இது கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, நாங்களும் வந்து நிர்வாகத்துறையை தெரிஞ்சுக்கணும், போனோம் வரணும் அப்படின்ற முறையில் தான் தோன்றியது. ஆகவே 72 பட்டாளி கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் காலப்போக்கில் விரிவான உறுப்பினர் சேரும்பொழுது அதனுடைய அரசியல் காலம் விரிவடைந்தது. ஏஓ ஹிம் தான் நல்லா பண்ணார். ஆகவே ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கூடனா பிரிட்டிஷ் அரசுக்கு விஸ்வாசம் பாட்டு பாடுவாங்க. அந்த நிலைமை மாறி வரும்பொழுது திலகர் வரார். 1906-1905 வரார் அவர். 1885 ஆரம்பித்த காங்கிரஸ் 1905 வரையிலும் மாடரேட்னு சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க நீ எல்லாம் ரொம்ப மிதவாதின்னு சொல்லுவாங்க. எது மிதவாதின்னா, நீங்கள் கோரிக்கை எடுத்து போராடுறது இல்லை, பட்டியல் போகிறது, மகஜர் கொடுக்கறது, வேண்டுதல் ஐயா சொல்லுங்க, ஐயா செய்யுங்கன்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு மகஜர் போடு, வேண்டுதல் விண்ணப்பம் போடுதல், இதுதான் மாடரேட்டுன்னு சொல்லுங்க. அதுதான் இருந்தது. இதுக்கு அப்புறம்தான் வந்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு திலகர் குரல் கொடுத்தார். அது அவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், வெள்ளக்காரனுடைய அடக்கமுறையும் ஒடுக்குமுறையும் பத்திரிகை சுதந்திரத்தை அடைக்கணும், மக்கள் எழுச்சியெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் ஃப்ரீடம் இஸ் மை பர்த் ரைட்டு அது முதல் முதல்ல சொன்னார். அதை அது கூட பாரதியார் கூட சொல்லுவார் பிளாட்டில், அந்நியர் தமக்கு அடிமை அல்லவே நான். தமிழில் முதல் முதல்ல சொன்ன கவிங்க அவன் தான். அந்நியர் தமக்கு அடிமை அல்லவே நான் அப்புறம் யாருக்கு அடிமை? பாரத மாதாவிற்கு அடிமை, திலகருக்கு அடிமை, லஜபத் ராய்க்கு அடிமை சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுவான். அந்த தலைவர்கள் மத்தியிலிருந்து போராட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் காங்கிரஸ் வந்து சூரத்து காங்கிரஸும் 1905 நடந்தது. அதெல்லாம் ஒரு பிரிவு ஏற்பட்டது, மாடரேட். அதை புரியா எதிர்க்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு தமிழில் சரியான வார்த்தை வரல. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்க தேசியவாதிகள்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்க காங்கிரஸ் வரலாறு திருப்பத்தை கொடுத்தது. திலகர் சகாப்தம் மாப்பு செய்யா அவர்கள் மிக அருமையாக எழுதுவார்கள். காங்கிரஸினுடைய வரலாறு சொல்லும்பொழுது முதலில் ஹியூம் சகாப்தம், அது அவர் வச்ச பேர். ரெண்டாவது திலகர் சகாப்தம், மூணாவது காந்தி சகாப்தம். திலகர் சகாப்தத்தில் கூட போராட்ட முறைகள்லாம் இருந்தது, ஆனால் வெகுஜன எழுச்சி என்பது அங்கே வரல. திலகர் சகாப்தத்தில் அவங்க சமய உணர்வை போராட்டத்துக்கு திலகர் வந்து கணபதி உற்சவம் அப்படின்னு கொண்டு வந்தார். கணபதி விழாக்கள் மூலம் அரசியல் எழுச்சி ஏற்படுத்தன்னு சொல்லி வந்தார் அவர்கள். ஆனால் காந்தியடிகள் வந்தபொழுது இந்த மத ரீதியான அணுகுமுறையோடு
அதிகமாக இணைத்து கொள்ள விரும்பாமல் அரசியல் ரீதியான சிந்தனை வளர்க்கிறதுக்காக அவர் புதிய ஒரு வழிமுறை கொண்டு வந்தார். அதுதான் அகிம்சை சத்தியாகிரகம். பாரதி சொல்லுவான், இழிபடு போர் கொலை தண்டம் பின்னியே கிடக்கும் அரசியலதனில் அறப்போராட்டத்தை கொண்டு வந்த மகாத்மா நீ, அதனால் நீ தான் வாழ்விக்க வந்தவன். ஆகவே வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க. அவர் யார்? திலகர் சகாப்தத்தில் பெயர் பெற்ற கவிஞர். திலகர் சகாப்த கவிஞரான பாரதியார் காந்தி சகாப்தம் வந்தவுடனேயே காந்தி சகாப்தத்தை வரவேற்றார். காந்தி சொல் கேட்டார், காந்தி சொல் கேட்டார் கணத்தில் காண்பார் விடுதலைனார். திலகர் சொல் கேட்டால் கணத்தில் விடுதலை காணுவோம் என்ற வார்த்தை சொல்லல அவர். ஏன்னா காந்தி இயக்கம் வந்து முண்ட இயக்கங்களும் வெகுஜன இயக்கமாக அது மாறியது. இதில் பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் சொல்லும்பொழுது போர்க்களத்தினுடைய பரப்பு விரிவடைந்தது. அதனால் காந்தி சகாப்தத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. பெண்கள், சாதாரண தொழிலாளிகள், சாதாரண மக்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த முறையில் அவர் கொண்டு பெண்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க ஒரு காலத்தில். அதில் காந்தி சகாப்தம், அதுக்கு முந்தைய திலகர் சகாப்தம், அதுக்கு முந்தைய ஹியூம் சகாப்தம், இந்த மூன்று சகாப்தங்கள் தோன்றி வந்தது பொழுது இன்னொரு புதிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது. வெள்ளக்காரங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு கிட்ட சுந்தரெல்லாம் கேட்கக்கூடாது. அவன் கேட்கக்கூடிய ஒரே குரல் வந்து குண்டு ஓசை. குண்டு வச்சு சுட்டால் தான் அவன் காதில் விடும். நீ என்ன தான் கரடியாக அவன் காதில் போட்டு மாட்டான்னு சொல்லிட்டு பகத்சிங் போன்ற புரட்சியாளர்கள், வங்காளத்தை சேர்ந்த புரட்சியாளர்கள், நம்ம தமிழ்நாட்டில் வாஞ்சிநாதன், இவங்களாம் சேர்ந்துட்டு வந்து ஆயுதம் ஏந்தி தனிப்பட்ட முறையில் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடுவதற்கு அவனுடைய காதுகளை இந்த வேட்கை விட வேண்டும். அது வந்து ஒரு ஒரு ஆயுத போராட்ட முறை. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. காங்கிரஸினுடைய அகிம்சை சத்தியாகிரகம் காந்தியடிகள் நடத்திய போராட்டத்தோடு கூடவே இதுவும் நடந்தது. அந்த அதில் பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இந்த ஆயுத போராட்டத்தை ஆதரித்தவர் வாவேசு ஐயர். லண்டனில் 1905 போயிருந்தார் படிக்கிறதுக்கு. அங்கே சாவர்கர் தலைமையில் ஒரு ரகசிய இயக்கம்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த ரகசியத்தை சேர்ந்து அவரும் போராட்டத்தை கற்றுக்கிட்டார். இண்டிவிஜுவல் டெரரிசம்னு சொல்லுவாங்க, தனிநபர் படுகொலை. அதை பண்ணாதான் வெள்ளக்காரன்னு புத்தி ஒன்றதுக்கு அவர் அதில் ஈடுபட்டார். இந்த ரகசிய புரட்சி இயக்கங்கள் மகாராஷ்டிராவில் வங்காளத்தில் பெருமளவு தோன்றியது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தோன்றி அது வாஞ்சிநாதனுடைய மர்டர் மூலம் அதுவும் திந்து போச்சு. ஆக விடுதலை போராட்டத்தில் அகிம்சை சத்தியாகிரகம் மிதவாதிகள் தீவிரவாதிகளுடைய பண்புக்கு பங்களிப்போடு இல்லை, பங்களிப்போடு ஆயுதமேந்தி போராட வேண்டும் என்று தோன்றிய புரட்சி வீரர்கள் சகாப்தமும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் வரலாற்றில் இதை அதிகமாக சொல்ல மாட்டாங்க. இவங்க காந்தி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், காந்தி தான் சுதந்திரம் வாங்கி சொல்கிறாங்க. அது பக்கம் இருந்தாலும் கூட இந்த புரட்சி வீரர்கள் இந்தி நம்ம நாட்டில் இல்லை, இந்தியா வெளிநாட்டில் இருந்தாங்க. ரெவல்யூஷனரிஸ் அப்ராட் அப்படின்னு ஒரு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் இப்போ பாண்டிச்சேரி, பாரிஸில், ஸ்வீடனில், அமெரிக்காவில், லண்டனில், இங்கெல்லாம் அங்கு படித்த இந்தியர்கள் ரகசிய குழுக்கள் வச்சுக்கிட்டு அறிக்கை வச்சுக்கிட்டு இந்தியா சுதந்திரத்தை பற்றி, மேடம் காமா முக்கியமான ஆள், ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா முக்கியமான ஆள், அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு அயல் நாடுகள் இந்தியா சுதந்திரம் ஏன் பெற வேண்டும் என்பதற்காக பிரச்சார உத்திகளை கையாண்டு முடிந்தால் இந்தியாவில் இருக்கிற புரட்சி வீரர்களுக்கு பண உதவியோ ஆயுத உதவியோ மற்றபடி கொள்கை ரீதியான ஒரு வழிகாட்டு உறுதியோ இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆக இந்திய தேசியம் என்று சொல்லும்பொழுது பல்வேறு காலகட்டங்களை தாண்டி வந்து இந்த பிரச்சனை ஒரு முதிய ஒரு வாதம் ஏற்பட்டது. இந்து முஸ்லீம் இரண்டு பேரையும் பிரித்தாதான் நம்ம இருக்க முடியும்னு வெள்ளக்காரன் தீர்மானம் பண்ணி பிரிவினைவாதத்தை தூண்டிவிட்டான். முஸ்லீம்கள் தொடக்க காலத்தில் காங்கிரஸோடு பாடுபட்டவங்க போக 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 தங்களுடைய மதம், தங்களுடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் சுதந்திரம் வந்தால் இந்துக்கள் ஆதிக்கம் வந்துவிடும், அதெல்லாம் அவன் என்ன பண்ணால் முஸ்லீம்கள்லாம் காங்கிரஸ் எதிர்க்க ஆரம்பித்தான். அதில் வந்த விளைவு தான் ஜனாப் ஜின்னா கூட பின்னால் வந்து காங்கிரஸுக்கு தனி வாக்குரிமை வேணும், தனி தேர்தல் முறை வேணும் அப்படிலாம் கேட்டு இந்து முஸ்லீம் பிரிவினைவாதம் தோன்றியது. ஹியூம் சகாப்தம், திலகர் சகாப்தம், காந்தி சகாப்தம், புரட்சி வீரர் சகாப்தம் இத்தோடு சேர்ந்து மத ரீதியான ஒரு அணுகுமுறை ஆக்கம் பெற்றது இந்த இந்து முஸ்லீம் பிரிவினைவாதத்தால். இவ்வளவும் தாண்டி வெள்ளக்காரன் எப்படியாவது
இரண்டாம் உலக மகாயுத்தம் அடிபட்டு போயிட்டான் வெள்ளக்காரன். இனிமேல் இந்தியாவை வச்சு நம்மளால் கட்டி காக்க முடியாததுக்காக சுதந்திரம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பார்த்து தான் இந்திய தலைவர்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க, எப்படி உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது போகிறது. பல பேர் பல விதமாக பேசினாங்க. ஜனாப் ஜின்னா கூட பாகிஸ்தான் கேட்டார். பாகிஸ்தான் கோரிக்கை ஒரு வலுவான கோரிக்கையாக போயிடுது. இதில் என்ன விசேஷம்னா, ஜனாப் ஜின்னா முஸ்லீமே ஒழிய முஸ்லீம்கான மத சம்பிரதாயங்களை கடைபிடித்தவர் அல்லவர். ஆனால் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர், மகா மேதாவி அவர். அதால் இந்து முஸ்லீம் பிரிவினை தவிர்க்க முடியாத போகி இந்தியா துண்டாடப்பட்டது. வெள்ளைக்காரனுடைய சூழ்ச்சி ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தான் பாகிஸ்தான் வந்தது, நமது சுதந்திர பாரதம் வந்தது. இதுதான் இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சி காலகட்டங்களில் சுருக்கமாக அறிவேன். சுதந்திரம் பெற்ற பின் அது ஒரு தனி வரலாறு. அதே நேரத்தில் சுதந்திரம் பெற்ற வரலாறு சொல்லும்பொழுது மொழி வாரியான இனங்கள் அதனுடைய பொறுப்பு என்னன்னு சொல்லும்பொழுது யாரும் தீர்மானம் பண்ணல. மொழிவாரி காந்தி அடிகள் தான் முதல்ல காங்கிரஸை மொழிவாரியாக பிரித்தார். கேரளா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், ஆந்திரா காங்கிரஸ் சொல்லிட்டு வந்து அந்த நியாயத்தை ஒப்புக்கிட்டார் அவர். அவருடைய இந்த 17 நிர்மாண திட்டங்கள் சொல்லுவாங்க, அதில் இந்த மொழி ஒரு முக்கியமான சமாச்சாரம். அவர் தான் இது முழு வடிவும் கொடுத்தவர். சுதந்திரம் பெற்ற பிறகு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மொழிவாரி இன உணர்வை பற்றி அவங்க பொருட்படுத்தலை. அவங்க என்ன நினச்சாங்க, சுதந்திரம் வாங்கிட்டோம், நம்ம அதை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது பிரிவினை தூண்டக்கூடிய வாதங்கள்லாம் ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சியை கைப்பற்றி ஆட்சிக்கு ஏற்பட்ட முறையில் அரசியலை கொண்டு வர்றதுக்காக திட்டங்கள் போகிறது. 5 ஆண்டு திட்டம், அந்த திட்டம் தான் நேரு கொண்டு வந்தார். அவர் தான் இந்திய சுதந்திரத்தினுடைய ஒரு உணர்வுகளில் ஒரு நவீன மயமாக்கினவர், மாடர்னைசர்னு சொல்லுவாங்க. அவர் இந்து முஸ்லீம் பிரச்சனையெல்லாம் அதிகமாக இது வேற்றுமை போராட்டமாக ரெண்டு பேரும் இணைச்சியே எடுத்துகிட்டு போனோன்னு சொன்னவர் வந்து. நேரு தான் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவின் சிற்பி நேருஜி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற அரசாங்கம் அதை மறுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுறது, அது வேறு விஷயம். ஆகவே இந்திய தேசியம் வந்து பல காலகட்டங்களை தாண்டி தாண்டி வந்து இப்பொழுது மாநில சுயாட்சி கொடுக்க வேண்டிய அளவிற்கு போயிருக்கு. அதை கூட கொள்கை அளவில் ஏற்றுக்கிட்டாங்களே ஒழிய மாநில சுயாட்சிக்குரிய திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தவிடவில்லை. ஒரே கல்விக்கு 2 சர்க்கார், மாநில சர்க்காரம் ஒன்று, மத்திய சர்க்காரம் ஒன்று. கல்வி மாநிலம் சம்மந்தப்பட்டது, அது மத்திய சர்க்காரம் கையில் கொடுக்குறது இல்லை, அவனும் கையில் வச்சுக்கிறான். இந்த மாதிரி மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் சமஷ்டி. மாப்போசி இந்த மாநில சுயாட்சி பற்றி நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுயாட்சி கொடுக்கணும், அந்த சுயாட்சியில் சில அதிகாரங்கள் மட்டும்தான் மத்திய ஆட்சியில் இருக்கணும், அதாவது பாதுகாப்பு, அப்புறம் என்ன இராணுவம், அப்புறம் கரன்சி, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட குறைவான அதிகாரங்கள் தான் மத்தியில் இருக்கணும். அதிகாரங்கள் பரவல் மயமாக்கப்பட வேண்டும், அதிகார குவியல் முறக்கூடாது. அதிகார குவியல் சொல்லும்பொழுது தான் மத்தியில் வந்து வலுவான அரசாட்சி வேணும்னு சொல்கிறவங்கலாம் இதான் சொல்கிறாங்க. அதிகாரங்களில் மத்தியில் குவித்து விட்டு அதை வலுவான அரசாட்சியின் மூலம் மாநிலங்கள் மீது அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை வைத்துக்கிறார்கள். ஆகவே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் சமஷ்டி என்ற வாதம் எல்லா மாநிலங்களும் பொருந்தும். இன்று அளவு கூட அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கொள்கையாக, கோஷமாக, இயக்கமாக ஆங்காங்கே சில தெரிப்புகள் இருக்க வழிய அது இன்னும் கொண்டு வரலை. அப்படி சொல்லும்பொழுது மாநில சுயாட்சி கொண்டு வந்தால் இந்தியா பிரிஞ்சிடும். இதில் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த தமிழ் எடுத்து ஆதரிக்காத போன்ற ஒரு காரணம் அதை பார்த்து நம்ம ஆளுங்க சுதந்திரம் கேட்பான்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கலப்பி விட்டாங்க. ஆகவே தேசியத்தினுடைய நீரோட்டம் உலகத்தில் பூராமல் தேசியம் என்பது ஒரு சிறு ஊற்றாக, பிறகு நதியாக, பேரெழுச்சியாக தான் வந்துட்டுருக்கு. இந்தியாவில் அமர் தான் வந்திருக்கு. இப்போ அந்த இந்திய தேசியம்னு சொல்லும்பொழுது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற அரசாங்கம் மற்ற அரசாங்கம்லாம் வந்து ஒரே இனம் ஒரே மொழி அப்படின்னு ஆதிக்கம் பேசுகிறாங்க. அது நடக்கவே நடக்காது. மொழியில் கை வைத்தால் அது அபாயம் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். மொழி ஒரு இனத்தின் அடையாளம்னு சொல்ல வரீங்க. அதான் அர்த்தம். ஒரு அது ஒரு இனம்னு சொல்லும்போது இனத்தை வந்து ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருக்காரு, சேர்ந்தார் போன்ற நிலப்பரப்பு, ஒரே மாதிரியான மனப்பாங்கு உடையவர்கள், ஒரே மாதிரியாக கலாச்சாரத்தை உள்ளவர்கள், ஒரே மொழியை பேசுபவர்கள், இது ஒரு தனி இனம்
அப்படின்னு அவர் கொண்டு வந்திருக்காரு. எந்த ஸ்டாலின், ரொம்ப கம்யூனிஸ்ட் கட்சி சோவியத் ரஷ்யாவில் அவர் சொல்லியிருக்காரு இன பிரச்சனைன்னு போட்டு பண்ணிருக்காரு. அதே ரஷ்யாவின் ஸ்டாலின், ஆமாம், அது அதுக்கு உருவம் கொடுத்தவர் லெனின், தேசிய இன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அவங்க. உலகத்துலலாம் அப்படி தான் இருந்துருக்கு. இங்கே தம் இந்தியாவில் மட்டும் என்ன ஒரு குறைன்னா, பல்வேறு மொழிகள் பல்வேறு இனங்கள்லாம் இருக்கிறதால ஒன்றுக்குன்னு மோத விட்டுட்டு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு பண்ணுற முதலாளித்தம் ஆட்சி செலுத்துது இந்தியாவில். அந்த முதலாளித்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மாநில சுயாட்சி முக்கியம். ஐயா கூட ஒன்று சொன்னார், இந்த மொழி பிரச்சனையில் வந்து ஒரு தீர்வு காண்பதற்கு மத்தியில் அதிகாரங்களை குறைத்து விட்டால் அந்த அதிகாரங்களை வைத்து கொண்டு ஆட்சி செலுத்தக்கூடிய மொழியினுடைய ஆதிக்கமும் போகும். மத்தியில் எல்லா துறையிலும் கொண்டு வந்துட்டால் ஆட்சி மொழி ஆங்கிலம், அதை எடுத்துட்டால் ஆட்சி அந்த ஆங்கிலத்தினுடைய அந்த பரவலான ஆதிக்க கரங்கள் வெட்டப்படுகின்றன. மாநில சுயாட்சி வந்து அந்த பிரச்சனை வராது நமக்குன்னு சொன்னார் அவர். அதனால் மொழி இனத்தின் அடையாளம் என்று சொன்னாலும் கூட அந்த இனம் அந்த மொழி சார்ந்த கொள்கைகளை சார்புகளை வளர்த்தெடுக்க எந்த தியாகத்திற்கும் போராட வேண்டும். அப்படி மாதிரி ஒன்றும் இல்லை நமக்கு. நீங்கள் இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசும்போது சொன்னீங்க, காந்திய சகாப்தத்தை பற்றி, காந்தியை மாதிரி இந்தியா அடிமட்டத்துக்கு போய் அந்த அடிபட்ட மக்களை பார்த்து அவர் உடையை மாற்றிக்கிறாரு. அவர் பிரிட்டிஷில் படிச்சிருந்தாலும் கூட அவர் உடையை மாற்றிக்கிறாரு, அவருடைய பழக்க வழக்கங்களும் மாற்றிக்கிறாரு. அந்த மாதிரி வேறு யாரா தலைவர் இருக்காங்க ஐயா? அந்த மாதிரி அவர் ஒரு உடையை மாற்றிக்கிட்டார், போனார், வந்தார் சமாச்சாரம்லாம் வேறு. ஆனால் சாதாரண விவசாய தொழிலாளர் மக்கள் பெருந்திரளுக்கு ஏக பிரதிநிதியாக காந்தியடிகள் விளங்கவில்லை. கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் வந்தது உங்களுக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றிய பிறகு தான் இந்திய தேசியத்தில் விவசாயிகள் தொழிலாளிகள் அணி திரள ஆரம்பித்தார்கள். அது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். அது அவர் காந்தியடிகளுடைய பொருளாதாரம் தான் பின்னால் நேர்வே ஒத்துக்கலையே மாட்டேன்ட்டார் அவர். அதால் இவர் அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார் காந்தியடிகள், அவர் இதெல்லாம் சொல்கிறார். அவர் காந்தியடிகளை வந்து பொருளாதார விஷயத்தில் ஒரு முற்போக்கானவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிரமங்கள் இருக்குது. அதனால தான் நேரு வந்து 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்தார். நேரு அதுதான் அந்த பிளானிங் மெத்தட் மூலம் ஆட்சியை நடத்தணுன்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர் நேருஜி அவர்கள். அதான் அந்த 5 இயர் பிளான், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு பிளான் போட்டு தொழில்துறை கொண்டு வரணும், விவசாயிகள் கொண்டு வரணும், அதுதான் ஏற்படுத்தினார் அவர். அதுக்கு காரணம் சோவியத் ரஷ்யா. சோவியத் ரஷ்யா இந்த பிளானிங் சிஸ்டம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில். அதை மாடலாக வச்சு நேரு இங்கே பண்ணாருங்க. அது பின்னால் தோல்வி அடைஞ்ச உடனேயே முதலாளித்துவம் கையில் எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அதில் வந்தது தான் சுதந்திர கட்சி.